வார்த்தை தமிழ் சமூகத்துக்கு முன்னால் வைக்கிற கேள்வி. முன்ன நான் நம்பல. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை ஒரு வீடியோ வந்து மீட் பண்றோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய தமிழ் வந்துட்டு ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. தமிழ் கூட சேர்ந்து நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரமும் தமிழர்களுடைய கலையும் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த கலையெல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம சென்னையில் இருக்கிற லயோலா காலேஜில் வந்து இந்த ஜனவரி 19, 20 இந்த ரெண்டு நாளும் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு அந்த ஒரு கலைகளெல்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சாட்டர்டே நேற்று வந்து போயிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து உண்மையுமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களாக இருந்தது. நிறைய எனக்கு பிடிச்ச கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்த விஷயங்களை தான் வந்து இந்த வ்ளாகில் வந்து நம்மகிட்ட காட்ட போகிறேன். இந்த வ்ளாக் வந்து உண்மையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், தமிழர்களாக இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இந்த விழாவில் ஒரு பகுதியாக வந்து நிறைய கருத்தரங்கங்கள் நிறைய நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் ஒரு சிறந்த இயக்குநர்கள்னு நம்ம மதிக்கத்தக்க நிறைய இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெற்றிமாறனே, அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் வந்து இன்ன அதனால் பரியரும் பெருமாள், இந்த டைரக்டர்லாம் அவர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு வந்தோமே வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தரங்கம் வந்துட்டு ஒரு 90% வந்து அரசியல் ரீதியாக தான் போச்சு. கேட்கறதுக்கு வந்து உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாகவே இருந்தது. எல்லாமே கீழே உட்கார்ந்துதான் இவனுக்கு பழகும். நானானே இருந்தான், உட்காருங்க உங்களை கட்டி கொடுத்தோம். 4வது மாசமே புஷ் ஆக்சிடென்ட், தரை போட்டிருந்தாலும் கிரைனைட் போட்டிருந்தாலும் மாடு சாணி நாட்டுப்புற கூறுகளை பல்வேறு இந்த படத்தை அவர்கள் வேற வேலையை பார்க்கிறாரு. அரங்கல்ல சாதி குறித்து பேசப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும் சொன்னா உபதேசம் செய்வதை போல இருக்கும். சாதியெல்லாம் பார்க்க கூடாதுப்பா. நன்றாக கேட்கலாம். கட்டமைப்பு செய்யப்பட்ட தமிழ் சினிமாவை உழைத்தறிந்த ஒரு படம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மேற்கு தொடர்ச்சி மலை என்று நான் பார்க்கிறேன். அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். 3 நாள் என் தூக்கத்தை கெடுத்துட்டான் என் நாள். ஆட்டமானதாக இருக்கு. ஏன்னா கலைஞன் பெருமாள் கதை உருவாவதற்கு ஒரு நாட்டுப்புற கலைஞரும் ஒரு நாட்டுப்புற கலை தான் முக்கியமான காரணம். ஏன்னா நான் ஒரு நாட்டுப்புற கலைஞனோட பையன். அதை இந்த மேடம் சொல்லிக்காத ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாட்டுப்புற கலைஞர்கள் சுயசாரிய பெருமைப்பாடாமல் சமத்துவம் பேசுறாங்க. ஆனால் அது நிஜமா சாத்தியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, அந்த இடம், இதெல்லாம் வந்து அவங்க குறைஞ்சபட்ச ஜீவிதத்துக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அனைத்து கலைகளையும் முழுங்கிய பெருங்கலை சினிமா. ஆனால் அந்த சினிமா வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தொடர்ந்து கதாநாயக வழிபாடு,
பெண்களை உடலாக காட்டுறது, பிற்போக்கு தினங்களை பேசுறது, இதுதான் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாம் சண்டை போட்டவுடனே அப்போதான் விட்டு கொடுத்தாங்க. சரி, ஒரு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நடத்துங்க. ஐயோ, ஒரு ரெண்டு மணிக்கு தான் ஏன் இன்டர்வலே வரும்? 4 மணி ஆகும் ஏன் முடியறதுக்கு, 5 மணி ஆகும் ஏன்? விடிய விடிய பண்ணாதான் ஏன் கூத்து அப்படின்னு சொன்னேன். எப்படி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணார்கள் இளைஞர்கள், இந்த உணர்வை பாராட்டுகிறேன். அவங்க வேற ஆங்கிளில் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு என்பது தமிழுடைய வீர கலாச்சாரம். இன்னும் விஷயம் வச்சுங்க, ஒவ்வொரு ஊர்லேயுமே சாமி கும்பிட்டு ஜல்லிக்கட்டு வைப்பதே மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய எண்ணங்களை வந்து அவங்க வந்து சொல்வதற்கு விடமாட்டாங்க. ஏன்னா சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டு தெரியாதவன் மேல உட்கார்ந்துருக்கான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ட்ரைலர் மட்டும்தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம்.
நம்புறேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வந்து ஒரு ஈவினிங் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போயிட்டு நைட் ஒரு 9 o'clockலாம் வந்துட்டேன். அதுக்கு மார்னிங்லேருந்து நைட்டு விடிய விடிய வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேவும் இந்த ஈவெண்ட் வந்து முழுக்க முழுக்க நடக்க இருக்குது. ஸோ அதனால தான் நான் வேகமாக எடிட்டிங் பண்ணி இன்றைக்கி போடுறேன். சென்னையில் இருக்கிற யாராவது வந்து போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.